நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு கேட்கும்போது நீ தடுத்துருக்கலான்னு கேட்பாங்க. வேற யாருக்கும் நடக்கின்ற போது தடுக்காமல் பேசாமல் இருக்கிறதுங்கிறது குற்றம் தான் சொல்ல வருது. வேற ஏன்னா பசங்க பண்ணாலே பக்கத்தில் நின்றுட்டுருந்தேன், எதுவும் பண்ணல. ஆனால் உனக்கு சொந்தமான பொண்ணுவோ ஓடி போய் தடுக்கிற தெருவில் அம்மனமாக இருக்கிற எல்லா வேலையும் பார்க்குற, ஆனால் வேற யாரோ பொண்ணுன்னு பேசாமல் ஓகே அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிறது தான் பெரிய குற்றம். இந்த கதை கேட்டவுடனே நான் ரொம்ப பாராட்டினேன் அந்த சீன். ஆக்சுவலாக வந்து இல்லைண்ணா அது நீங்கள் இந்த மாதிரி பார்க்குற யாரையுமே இல்லை, தவறு பண்ணுற யாருமே நடுவோட்டில் அப்படி நிறுத்தவே முடியாது, அவன் நேரடியாக ஃபேஸ் பண்ண முடியாது. நான் அதை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன்னா அந்த சிகப்பு வந்து என்னோடய ரத்தமாக நினச்சேன், உயிர் போகுதுன்னு நினச்சினேன். அது அடிக்கப்பட்ட ரத்தம் வந்து என்னோடய மானம் போகிறதுங்கிறது என்னோடய உயிர் போகிறதா நான் இன்டர்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நான் அப்படி தான் சொன்னேன், என் ரத்தம் போகுது, நான் செத்துட்டேன் அந்த இடத்துல அப்படி தான் இருந்தது. அதோட பெரிய சாவு இல்லை ஒரு மனுஷனுக்கு. அதுதான் அந்த ரெயின் கோட் சிகப்பில் அடிக்கப்பட்டதுக்கான அர்த்தமும் கூட. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் கொஞ்சம் அச்சுறுத்துற மாதிரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. அது ஆக்சுவலாக வந்து அதான் இப்போது ஒரு நடிகன் அவன் வளர்ந்துட்டான், இல்லை அவனுக்காக ஒரு வேலை செய்கிறதுங்கிறது, இல்லை அவனுக்காக ஒரு கதையை கொள்வதுங்கிறது அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய வகையில் நான் வேறு யாரையும் சொல்லலை, என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு. ஸோ கதைக்கு முன் உள்ள எவ்வளோ தூரம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாமோ பண்ணிக்கலாம், இது நான் நம்புகிறேன். இது ஆக்சுவலாக பார்த்துருக்கேன் நானும். சொல்லுங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். இல்லை சார் அப்படி இல்லை, அப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் இன்னொரோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு படம் இருக்க தான் போகுது. சரிங்களா? இல்லை அது அர்பன் லெஜெண்ட். ஆமாம் சரிங்களா, இல்லை அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ அதை பார்க்குறவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அர்பன் லெஜெண்டை பார்த்து பண்ணாங்களா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை நான் இதுக்கு நீங்கள் கேட்டு புரிஞ்சிச்சு, பட் சொல்ல வருது நான் அதை நோக்கி அப்படி யோசிச்சு படம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. படம் கன்வின்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படணும் இல்லையா, என்னோடய ஆடியன்ஸு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணவே நான் விரும்பலைன்னு சொல்லுவேன். என்ன என் படம் விஜய் சேதுபதி அப்படின்னு படம் பார்க்க வந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஓரளவாக நல்லா இருக்கும்னு நினைச்சாலே போதும் தான் நினைக்கிறேன். அதை தாண்டி சிந்தனை இல்லை. ஸோ இதை அப்படி ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். என் வேறு ஒன்றும் இல்லை சொன்னார். இந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் படம், நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் கேளுங்க, ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் லீட் இல்லைன்னு சொன்னார், நான் அந்த லீட்னு அப்போவே என்கிட்ட சொன்னார். நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொல்லி நான் அவரை மீட் பண்ண ஆஃபீஸ் போயிருந்தேன். The very first word, how he started narrating the script, appave na decide panna I must do this film. And this was before Kutram 23. Kutram 23 ellam padathukku munadi na sign panni act panna padam. Ana enakku romba varthama irundhuchu, enna na ivlo nalla oru padathila alagana oru script la na nadichirken, but avaru engitta sonnaru first padam release aara varaikkum neenga veliyila solladhinga, indha padathila neenga nadichirkinga nu veliyila solladhinga. ஏன்னா உமன் சென்ட்ரிக்கான ஒரு சப்ஜெக்ட், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நான் ஒரு பாட்டாக இருக்கேங்கிறதே எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், ஐ ஃபீல் ப்ரவுட். ஆனால் அது நான் வெளியில் சொல்ல முடியாது, அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி டு கெட் ரிலீஸ். இப்போ நான் ப்ரௌடாக சொல்லலாம், ஐ எம் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னை எப்படி சூசைட் பண்ண வச்சுட்டாங்களே. பட் தட் இஸ் த டெப்த், இல்லை மெயின், அப்போ தானே ஃபீல் ஆகும் அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக காமிச்சு கடைசியில் அந்த கேரக்டர் சூசைட் பண்ணால் ஃபீல் ஆகும். ஆமாம், அது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டுக்காக தான் ஃபஸ்ட்டு மெல்லிசைன்ற டைட்டில் வச்சுருந்தோம். அது ஒரு சாஃப்டான நேச்சரில் இருக்கும், உள்ளே வந்து இதை எதிர்பார்த்து வர மாட்டாங்க. உள்ளே வந்தவொடனே வந்து ஒரு த்ரில்லர் கொடுத்தோன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும்னு. அப்புறம் படம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் ஃபைனல் வெர்ஷன் பார்க்கும்போது த்ரில்லராகவே நம்ம ப்ரொமோட் பண்ணிடலாமே, எதுக்கு அதை வந்து சாஃப்ட் ஃபிலிமாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் கலந்து ஆலோசித்து சரி த்ரில்லராகவே இதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம்னு புரியுதா புரியாத புதின்னு பேர் வச்சு.
எனிதிங் எல்ஸ்? கதை நாலஞ்சு இருக்கு சரிங்களா, எல்லாமே கிட்டத்தட்ட இந்த த்ரில்லர் மோடில் இருக்கும் சரிங்களா. அது இந்த முன்னாடி இருக்க ஜானர் மட்டும் மாறும், எமோஷனல் த்ரில்லர், ரொமான்டிக் த்ரில்லர், அப்புறம் வந்து சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஆனால் திரைக்கதையாக எல்லாமே த்ரில்லராக தான் இருக்கு, அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இல்லை வருது, அதான் வருது எனக்கு எழுதுறதுக்கு, கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போக முடியும் சைக்காலஜிக்கலாம். அதுக்காக இல்லை நான் எடுக்கும்போது ரொம்ப முன்னாடி சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு அவ்வளோவா ஒரு பெரிய ஹீரோவாக இல்லைன்றதுனால இந்த கேரக்டருக்கு சரியாக இருந்தார். இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா அவருக்கான படமாக நான் சொல்லுவேன். ஆமாம், அவருக்கு ஒரு கதை இருக்கு, அவர் ஓகே நான் தான் சொல்லுவேன். அப்படிங்களா, நன்றி நன்றி. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து சினிமாட்டோகிராஃபர் தினேஷ் கிருஷ்ணன், அப்புறம் மியூசிக் டைரக்டர் விக்ரம் மேதாவோட மியூசிக் டைரக்டர், இதான் ஃபஸ்ட்டு படம் இருக்கு அவருக்கு, அது முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோராக அந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா படமே ஒரு மியூசிக்கெலாம் கொண்டு போகணும்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். மெல்லிசைன் டைட்டில் ஆச்சு, நிறைய இடங்கள் வந்து சைலண்ட் விட்டுட்டு சில இடங்கள் வந்து நிறைய மியூசிக் ஹெவியாக பண்ணணும்னு சொல்லிட்டு படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மியூசிக்லாம் போட்டு ஆரம்பித்தோம் சில சீன்ஸுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்படி எடிட்டர் பவன், சொல்லுங்கள் சார். படத்தின் முடிவு சரிதாம்மா, நாங்கள் தற்கொலை முடிவு போட்டுக்கோங்க, அதுக்கு விஷமாக ரெண்டு பேரும் சந்திச்சிட்டு இவரை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரியே வச்சுருக்கலாமே நீங்கள்? இல்லை சார், அது தற்கொலைன்னு சொல்ல முடியாது, ஒரு கில்ட்டி ஃபீல் தான் சொல்லணும். கில்ட்டியே இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்ல, அந்த கில்ட்டியை ஞாபகப்படுத்துறது தான். அது கில்ட்டி இல்லாதப்ப என்ன ஃபீல் ஆகிடுதுன்னா குற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது சரிங்களா. அது அவங்க தற்கொலை குற்ற உணர்ச்சி இல்லாமலே ஒரு குற்றத்தை செய்கிறோம்ல சரிங்களா, அதுக்கு அந்த குற்றத்தை குற்ற உணர்ச்சியை அங்கே வந்து நான் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அதை வச்சுருக்கேன். அது ஒரு மெட்டாஃபராக எடுத்துக்கலாம், தற்கொலைன்றதும் பிரிவு தான், அப்படி தான் வச்சுருக்கேன். ஆனால் குற்ற உணர்ச்சி போல இவருக்கு அப்புறம் காயத்ரி சாவுக்கு நாம காரணமாகிட்டோம், தற்கொலை உணர்ச்சி வருமே இவருக்கு, தற்கொலை உணர்ச்சியோட இவருக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துறது தான் அது. இல்லை இது வந்து நான் அந்த கண்டென்ட் பேஸில் தான் சொல்கிறேன். இப்போ கண்டென்ட்டாக எல்லாருமே எல்லாருன்றது நான் சொல்ல பரவலாக எல்லாரும் செய்யக்கூடியது, இல்லை பக்கத்தில் இருக்கவங்க செய்யக்கூடியது, யாருக்கோ ஒருத்தவங்க நடக்கிற வரைக்கும் அந்த விஷயம் வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்துது. தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் நடக்கும்போது அது என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்றதான் இதில் சொல்கிறது சரிங்களா. சரி, இந்த ஹீரோ புரோட்டகானிஸ்ட் ஆண்டகானிஸ்ட் அப்படி இல்லாமல் இதோட லீட் ரோல்ஸ் ரெண்டு பேருமே இவங்களோட அசோசியேட் பண்ணிப்பாங்க சரியா. இப்போ அது வந்து நம்ம இதை பண்ணக்கூடாது, இல்லை கொஞ்ச நேரம் இந்த படம் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு பண்ணக்கூடாது, இல்லை பண்ணும்போது அது உறுத்தலாம், அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் அது. சரி சார், அவங்களே அதை தானே சொல்கிறாங்க, ஒரு தேவதையோட சாவுக்கு நீங்களும் நானும் தான் காரணமாயிட்டே தான் சொல்கிறாங்க. அவங்க யாரையுமே பழி வாங்கல சார் அந்த கதையில. இந்த கதையில என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இருக்கிற நிலைமைய இவங்கள கொண்டு வந்து நிறுத்தினாங்க. சீன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன நடந்ததோ அதே சீன்ஸ் இவங்களுக்கு நடக்கும் சரிங்களா. அந்த பொண்ணு தனியாக உட்காந்து நான் தனியாக இருக்கணும் நீ வெளியில் போகணும்னு சொல்கிற சீனு ஃபஸ்ட்டு அப்போலாம் இவர்கிட்ட அந்த பொண்ணு சொல்லும், நான் தனியாக இருக்கணும் வெளில போ அப்படின்னு சொல்லும். தற்கொலைக்கு முயற்சி செய்யணும் அந்த பொண்ணு, இவரை பழிவாங்க முடியாது. நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மாதேவனோட நிறையா ஷோஸ் பார்த்துருக்கேன், அவ்வளோதான், இன்னைக்கு போட்டால் முடிஞ்சு போச்சு.